वेलकम टू एग्जाम प्रिपरेशन चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க सब्सक्राइब பண்ணிடுங்க நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகணும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க ஹாய் फ्रेंड्स वेलकम टू एग्जाम प्रिपरेशन இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா ட்ரிக்னோமெட்ரி டேபிள் பார்க்க போறோம் அதுல ஆங்கிளுக்கு என்னென்ன வேல்யூ வரும்ன்றது எளிய முறையில் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லி தரேன் கடைசி வரைக்கும் பாருங்க இதுல sin theta cos theta tan theta cot theta cosecant theta secant theta இந்த சைடுல பார்த்தா ஆங்கிள்ஸ் என்னென்ன டிகிரி பார்த்தனாக்கா 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி நம்ம எளிய முறையில் போடுறதுக்காக அந்தந்த டிகிரிக்கு மேலே और शार्ट वो जीरो वन बै फोर वन बै टू थ्री बै फोर ओं इतमें कल अरे मुका ओं नम्बर एपड़ी सैन टीटा कास्टा टेनटा काटा कोसेकिन टीटा वैल्यूस कैपिड़ी पाकल फर्स्ट सैन जीरो जीरो सैन डीटा पड़नों वैल्यूस रूटना वैल्यू वो सैन डीटावो वैल्यू सैन डीटा इत डिग्री मेल वैल्यूस रूटना वैल्यू वो सैन डीटावो वैल्यू जीरो रूट मुझे सैन जीरो जीरो सैन थर्टी डिग्री की वन बै फोर रूटना रूटना नालुक रूटना रे वन बै टू अब सैन 45 डिग्री वन वैल्यू पता मेल नम्बर शार्ट वन बै टू इत वन बै टू रूटना रूटना टू को रूटना रूट टू दर पाइंट आना नम्बर रूट टूल पटेल अत सैन 60 डिग्री शार्ट वैल्यू पातना थ्री बै फोर अद्क रूटो रूट थ्री बै फोर रूट थ्री की रूट थ्री दूट फोर के फोर के रूटना रे अत सैन 90 डिग्री इतनी रूट शार्ट वैल्यू ओं को रूटना अत कास्टा पापो सैन टीटा नहीं कैपिटा कास्टा ईसिया पटरल इत आट लास्ट फर्स्ट वर्ण इत फर्स्ट लास्ट पोचना अब तलेगीना सैन टीटा वैल्यू तलेगीना कास्टा तलेगी लास्ट फर्स्टों रेडवे इं रव सेन्टर सेन्टर इतना सैड इं लास्ट मुना से फर्स्ट सैन फर्स्ट इं लास्ट पटा कास्टा वैल्यू का जीरो कास 30 डिग्री तलेगी एड़ रूट थ्री बै टू तलेगी इं वैल्यू एड़ का 45 वन बै रूट टू दूर वैल्यू अब वो अब का 60 वैल्यू एन बै टू का 90 जीरो सैनो वैल्यू इंटरचेंज पड़ना वैल्यू कास अत टेन टीटा टेन टीटा इत फार्मूला पता सैन टीटा बै कास्टा नम्बर शार्ट इत सैन टीटा बै कास्टा पटे कैपिटल टेन टीटा सैन टीटा बै कास्टा इंजे जीरो बै ओन जीरो अपना जीरो अत सैन टेन थर्टी डिग्री पता सैनो वैल्यू वन बै टू इंगे कासो वैल्यू वन बै सारी रूट थ्री बै टून अम्ब एना टू बै रूट थ्री वो टू टू कैनसेशन वन बै रूट थ्री इतना वन बै टू बै रूट थ्री बै टून इत तलेगी वन बै टू इंटू टू बै रूट थ्री वो अपना इोड वैल्यू वन बै रूट थ्री अत टेन फार्टि फै डिग्री पता वन बै रूट टू इंटू रूट टू बै ओन तलेगी इत बैल वर्पो इत तलेगी मारी वन बै रूट टू बै
ஒன் பை ரூட்டுன்னு வரும். அதனால் நான் டைரெக்டாகவே இங்கே போட்டுடுறேன், ஒன் பை ரூட் இன்ட்டு ரூட் டூ பை ஒன்னு போட்டுடுறேன். அப்போனா இது ரூட் டூ ரூட் டூ கேன்சல் ஆகிடும். அப்போனா 10:45க்கு ஆன்சர் ஒன்று. அடுத்து 10:60 பார்த்தீங்கனாக்கா இங்கே இருக்க சைனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரூட் த்ரீ பை டூன்னு இருக்குது. காசுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒன் பை ரூட் டூ இருக்குது. அப்போனா டூ பை ஒன்றுன்னு வரும். டூ ஒன் டூ கேன்சல். அப்போனா ரூட் த்ரீ. அடுத்து 10:90 பார்த்தீங்கன்னாக்கா சைனுக்கு ஒன்றுன்னு இருக்குது. சைனோட வேல்யூ ஒன்று, காசோட வேல்யூ ஜீரோ. எனித்திங் பை ஜீரோ இன்ஃபினிட்டி சொல்லலாம், இல்லைன்னா நாட் டிஃபைன்டு முடிவிலின்னு சொல்லலாம், கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அடுத்து காட்டீட்டா. காட்டீட்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பை டேன்டிட்டோட அமௌண்ட்டு தான். டேன்டிட்டோட ஒன் பை டேன்டிட்டா போட்டிங்கனாக்கா அதான் காட்டீட்டாவோட வேல்யூ. அப்படின்னாக்கா காட் ஜீரோ டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பை டேன்டிட்டா பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டி. ஒன்று பை ஜீரோனாக்கா நாட் டிஃபைண்டடு அல்லது முடிவிலி அல்லது இன்ஃபினிட்டு சொல்லலாம். அடுத்து காட் 30 பார்த்தீங்கன்னாக்கா டேனோட ஒன் பை ரூட் ஒன் பை தான், ஒன் பை ஒன் பை ரூட் த்ரீ. அப்படின்னாக்கா இதோட வேலையை பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீன்னு வந்துடும். இங்கே ஒன் பை ரூட் த்ரீ இந்த சைடு வந்துச்சுனாக்கா மல்டிப்ளேஷன் ஆகிடும் ரூட் த்ரீ. அடுத்து காட் 45 பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பை டேனோட 45 வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று. அப்போனா ஒன் பை ஒன்னா ஒன்று தான். காட் 60 பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பை டேனுக்கு ரூட் த்ரீ இருக்குது. அப்போனா ஒன்று பை ரூட் த்ரீ காட் 60. காட் 90 பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பை இன்ஃபினிட்டி. அதாவது இன்ஃபினிட்டி எப்படி எழுதணும்னு பார்த்தோன்னா ஒன்று பை ஜீரோன்னு எழுதலாம். இந்த ஒன்று பை ஒன்று இன்ட்டு ஜீரோன்னு வரும். இது தலைகீழாக பிறப்போம் ஜீரோன்னு வரும். அப்புறம் ஜீரோ பை ஒன்றுனாக்கா ஜீரோ. இப்படி எழுத முடியலனாக்கா இந்த டேனோட வேலையை கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இருக்கிறத காட்டில் லாஸ்ட்டு போடுங்க, செகண்ட் இருக்கிறத காட்டில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி போடுங்க, சென்டரில் இருக்க சென்டர் போடுங்க. இங்கே காட் 60 இது 10:60 வேல்யூவை காட் 30 போடுங்க, 10:90 வேல்யூவை காட் 0 போடுங்க. அப்படியே இது சைனோட வேலையை கண்டுபிடிச்சி காசுக்கு எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுமோ அதே போல் டேனோட வேலையை கண்டுபிடிச்சிட்டு காட்டுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே போதும். தெரியாத பட்சத்தில் இல்லை சிம்பிள் மெத்தடில் போடலனாலும் அப்படியே போட்டு முடிச்சிடலாம். அடுத்து கொசிகன் டீட்டா. கொசிகன் டீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பை சைன் டீட்டாவோட வேல்யூ தான் கொசிகன் டீட்டா. அதனால் கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு கொசிகன் 0 பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பை சைன் ஜீரோக்கு ஜீரோ. அப்படின்னாக்கா எனித்திங் பை ஜீரோனாக்கா இன்ஃபினிட்டி, அதான் முடிவிலி நாட் டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. கொசிகன் 30 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்று பைன்னு இருக்குது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று பை சைன் டீட்டா இருக்கா, அதனால் ஒன்று பை சைன் 30 பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பை டூன்னு இருக்குது. இதே தலைகீழாக ஒன்று பை ஒன்று பை ரூட் ஒன்று பை டூன்னு இருக்குது. அது தலைகீழாக எழுதுனாக்கா ஒன்று இன்ட்டு டூ பை ஒன்று வரும். அப்போனாக்கா இதோட வேல்யூ ரெண்டு. கொசிகன் 45 பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பை சைன் 45 பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பை ரூட் டூன்னு இருக்கும், சாரி ரூட் டூன்னு இருக்கும். அது எழுதணுனாக்கா ஒன்று இன்ட்டு ரூட் டூ பை ஒன்றுன்னு இருக்கும். அப்போனா ரூட் டூ தான் இதோட வேல்யூ. கொசிகன் 60 பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பை சைன் 60 பார்த்தீங்கன்னாக்கா ரூட் த்ரீ பை டூ. இது எழுதுனாக்கா ஒன்று இன்ட்டு டூ பை ரூட் த்ரீ. அப்போனா வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ பை ரூட் த்ரீ. கொசிகன் 90 பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பை சைன் 90 ஒன்று. அப்போனா ஒன்று பை ஒன்று ஒன்று தான் இதோட வேல்யூஸ் ஒன்று. சீக்கன் டீட்டாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பை கொசிகன் டீட்டான்னு கண்டுபிடிக்கலாம், இல்லைனாக்கா கொசிகன் டீட்டாவோட வேல்யூ ஜீரோ வேல்யூவை எடுத்து போய் 90 போட்டிங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி எல்லாமே அதோட வேல்யூ சேமாக இருக்கும். அதனால் சீக்கனோட ஜீரோ டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று. அதோட சீக்கனோட 30 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 60 என்ன வேல்யூ இருக்கோ அதான் இன்டர்சேஞ்ச் பண்ணாலே போதும். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டில் இருந்து எழுதினே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை கிடச்சிடும் டூ பை ரூட் த்ரீயும்.
2 இன்ஃபினிட்டி. இந்த லாஸ்ட் இருக்கிறது எங்கேயும், லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இங்கே செகண்ட்லேயும், சென்டரில் இருக்க செகண்ட்லேயும், இங்கே கொசிக்கனில் செகண்ட் இருக்கிறத சீக்கனில் லாஸ்ட்டுக்கு முன்னாடியும், கொசிக்கனில் ஃபஸ்ட் இருக்கிறத சீக்கனுக்கு லாஸ்ட்டாகவும் போட்டாலுமே அதில் வேலை கிடைச்சிடும். நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைன் டீட்டாவோ டேன் டீட்டா கொசிகன் டீட்டா இது மூணுத்தை மட்டும் எப்படி கண்டுபிடித்து ஞாபகம் வச்சுருந்தாக்கா போதும். அதில் சைன் டீட்டா எப்படி கண்டுபிடித்து முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதுதான் ஷார்ட்கட்டு 0 ¼ 1/4 சொல்லிக்கிறேன். அதை ஞாபகம் வச்சுக்கிறாலுமே காஸ் டீட்டாவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே கிடைச்சிடும். டேன் டீட்டாவை எப்படி கண்டுபிடித்தோம் பார்த்தீங்கன்னாக்கா, சைன் பை காஸோட வேல்யூ தான், சைன் பை காஸ் அதோட வேல்யூ போட்டாலுமே டேன் டீட்டா கிடைச்சிடும். அதை நம்ம எடுத்து காட் டீட்டாக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே போதும். கொசிகன் டீட்டா எப்படி கண்டுபிடித்தோம் பார்த்தீங்கன்னாக்கா, 1/sin θ, கொசிகன் தான் 1/sin θ. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா 1/sin θ வேல்யூலாம் போட்டுனே போனோம்னாக்கா நமக்கு கொசிகன் டீட்டா கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம சீக்கன் டீட்டா இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே சீக்கன் டீட்டா கிடைச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய வீடியோ பார்க்கணுனாக்கா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.